தசம எண்களை எண்கூட்டில் குறித்தல். முழு எண்களை எண்கூட்டில் குறிப்பது போல தசம எண்களையும் எண்கூட்டில் குறிக்கலாம். இரண்டு முழு எண்களுக்கு இடையில் எண்ணற்ற தசம எண்கள் உள்ளன. முதலில் 0.6 என்ற தசம எண்ணை குறிக்கலாம். 0.6 என்பது 10 6. இவ்வெண் 0 விட பெரியது மற்றும் 1 விட சிறியது, இல்லையா? எனவே 0 1 இடையில் உள்ள அலகினை 10 சம பாகங்களாக பிரித்து 0.1, 0.2 என வரிசையாக குறிக்க வேண்டும். இந்த கோடு 0.6 என்ற தசம எண்ணை குறிக்கும். இப்பொழுது 78.54 என்ற எண்ணை எண்கோட்டில் குறிக்கலாமா? 78.54 என்பது 78 விட பெரியது, 79 விட சிறியது. எனவே 78 மற்றும் 79 இடையில் உள்ள அலகினை 10 சம பிரிவுகளாக பிரிக்கலாம். நாம் குறிக்க வேண்டிய எண் இரு தசம இலக்க எண் என்பதால் 78 அடுத்து வரும் முதல் பிரிவினை 78.10 என்றும் அடுத்து 78.20 என்றும் வரிசையாக குறிக்க வேண்டும். 78.54 என்பது 78.50 விட பெரியது மற்றும் 78.60 விட சிறியது, இல்லையா? எனவே 78.50 மற்றும் 78.60 இடையிலுள்ள சிறிய பகுதியை மேலும் 10 சம பாகங்களாக பிரித்து 78.51, 78.52 என குறிக்க வேண்டும். இதில் 4வது பிரிவு கோடு 78.54 குறிக்கும். இவ்வாறு எண்கோட்டில் தசம எண்களை குறிப்பது மிக சுலபமே.